வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்னைக்கு கேப்ப மாவு வச்சு ஒரு தோசை. கேப்பையை வந்து மாவாக திரித்து வச்சுருப்போம்ல, அதில் வந்து நம்ம ஒரு கப் எடுத்தோம்னா ஒரு 100 உளுந்து போட்டு தனியாக அரைச்சி, உளுந்து வெந்தயம் தனியாக அரைச்சி அதை கூட இந்த மாவை கலந்து நல்லா புளிக்க வச்சு சுட்டோம்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு தோசை. இதுக்கு சட்னி வந்து தேங்காய் சட்னியெலாம் அரைக்காமல் வெங்காயம், வத்தல், புளி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும். அதான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். செய்து பாருங்கள். ராகி தோசை. சுகர் பேஷண்ட்டு ராகியில் அடிக்க இருக்க இதே மாதிரி ஒரு தோசையை செய்து சாப்பிட்லாம். இதில் நம்ம அரிசி சேர்க்கலை, வெறுமனை உளுந்தும் கேப்பையும் தான். கேப்பையை திரிச்சு வச்சுக்கிட்டோம்னா அடிக்க இருக்க இதை ஈஸியாக செய்துக்கலாம். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மை சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போந்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சட்னி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் 5 வகை சட்னியில் போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.